கோயம்பேட்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் க்ரௌன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 ஒன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் 9840477777 டிடி சமீபத்துல கொரோனா தடுப்பூசி மருந்து எடுத்திருக்காங்க. இத பத்தி அவங்க ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப யோசிச்சேன், பயந்தேன். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னு வேற ஒரு சில மருந்துகளும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் டாக்டர் கிட்ட இத பத்தி கன்சல்ட் பண்ண, வேற எந்த மெடிசனுமே நீங்க எடுக்காதீங்க, முதல்ல வேக்சின் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. கொரோனா தடுப்பூசி மருந்துனால மட்டும்தான் நம்மளோட குழந்தைங்களையும் நம்மளையும் இந்த கொரோனாவோட மூன்றாவது அலையில இருந்து காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. சோ கோவிஷீல்டு நான் போட்டுக்கிட்டேன். இந்த தடுப்பூசி மருந்த பத்தின என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் தெளிவாவே டாக்டர் கார்த்திக் அவர்கள் தீர்த்து வச்சாரு. அதுக்கு ரொம்பவே நன்றி. சோ நீங்க தடுப்பூசி மருந்து எடுத்துக்கிறத பத்தி உங்க டாக்டர் கிட்ட மட்டும் கேட்டு கன்சல்ட் பண்ணி டிசிஷன் எடுங்க. நான் கவர்மெண்ட் சொன்னபடி தடுப்பூசி மருந்து எடுத்துக்கிட்டேன். நர்ஸ் காயத்ரி வலிக்காம சிரிச்சுக்கிட்டே போட்டு விட்டாங்க. தேங்க்ஸ் டு ஃபைசல், ரவி, ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆல் தி ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நீங்க கொரோனா தடுப்பூசி மருந்து போடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் கொரோனா தடுப்பூசி மருந்து போட்டுக்கோங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, சுத்தமாயிருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். இந்த மாதிரி சினிமா பர்சன்ஸ் லைஃப்ல நடக்கிற எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சினி உலகம் நேயர்களே. சோ யூடியூப் வரலாற்றிலே ஒரு ஆங்கருக்கு இந்த மாதிரி ட்ரோன் ஷாட்ல ஒரு இன்ட்ரோ இருக்குமான்னு தெரியல. சோ தமிழ் சினிமால தியேட்டருக்கு இல்ல ஸ்கிரீனுக்கு